Hi friends, welcome to Little Chef Kitchen. இன்னைக்கு நம்ம டொமேட்டோ சிக்கன் கறி எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு பெரிய தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விடலாம். இப்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை, ஒரு 1/2 கிலோ சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சிக்கனோடு சேர்ந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா கலக்கலாம். இப்போது அதிலேயே நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து கொதிக்க வைக்கலாம். இது நல்லா நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இது நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து. இப்போது நம்மளுடைய டொமேட்டோ சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.